நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுகிரகம் நிகழ்ச்சியில் ரெண்டு நுட்பமான செய்திகள். ஒன்று, நைமிசாரண்யம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை பற்றி. இன்னொன்று, கும்பகோணத்திற்கு பக்கத்திலே போதேந்திராள் அதிஷ்டானம், கோவிந்தபுரம் என்கின்ற இடத்திலே போதேந்திராள் அதிஷ்டானம் இருக்கிறது, இதை பற்றி. இந்த ரெண்டுக்கும் என்ன சிறப்பு, இந்த ரெண்டுக்கும் பின்னால் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பெரியவர் வாழ்க்கையிலே நடந்த ரெண்டு சம்பவங்களின் வாயிலாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் சம்பவம் நைமிசாரண்யம். நைமிசாரண்யம் இன்றைக்கு வடக்கே இருக்கிறது. பாரத கதை படித்தவர்களுக்கு நைமிசாரண்யம் பற்றி தெரியும். அது ஒரு வனம். இங்கே தான் வியாசர் பாரதம் எழுதினார். 18 புராணங்கள் எல்லாம், கிளைகள் எல்லாம் இங்கே தான் அவர் எழுத எழுத தோன்றியது. அவருக்கு பிள்ளையார் பெரிய ஒற்ற துணையாக இருந்து கொண்டு உதவி செய்தார். நைமிசாரண்யத்திலே தான் நூற்றுக்கணக்கான ரிஷிகள் தவம் செய்தார்கள். கிருஷ்ணன் இங்கே நடமாடினான் அர்ஜுனனோடு. நிறைய நைமிசாரண்யத்தை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கும் சிந்திப்பதற்கும் நிறைய விஷயங்கள். இதை இப்போ இந்த இது இந்த இதனுடைய சிறப்பு எப்படி தெரிய வருகிறது என்று பார்ப்போம். ஒருத்தருக்கு கண் பார்வை தெரியல திடீர்னு, காதும் கேட்கல, முதுமை காரணம். அவர் நல்ல படிப்பாளி, நன்றாக பாடல்கள் கேட்கின்றவர்கள். ஒரு சேர ஒரே சமயத்தில் ஒருத்தருக்கு காதும் போய் கண்ணும் போச்சுன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் மனநிலை யோசிச்சுப்பார். அவர் பெரியவர்கிட்ட வந்து கதறுகிறார், எனக்கு காதும் கேட்கவில்லை கண்களும் போய்விட்டது. நான் வயதான காலத்தில் எல்லா புராணங்களையும் படிக்க வேண்டும், எல்லா புராணங்களையும் கேட்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். எனக்கு இப்பொழுது அதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. கண் பார்வையும் காதும் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் புராணங்கள் பக்கம் வரல, ஆன்மீகம் பக்கம் வரல. என் வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. அது பணம் சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கை, அதற்குத்தான் அதெல்லாம் பயன்பட்டது. இப்போ எனக்கு இந்த ஒளி குறைந்து விட்ட ஒரு நிலையை, என் மனம் வந்து நம்முடைய புராணங்களை எல்லாம் படித்து அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பக்குவப்பட்டு ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு பெரியவா என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொல்கிறார், கவலைப்படாத, நைமிசாரண்யத்திற்கு போ. அங்கே வியாசர் உட்கார்ந்து எழுதின வியாச கத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் விழுந்து வணங்கு, அங்கேயே சில காலம் இரு. வியாசர் அந்த இடத்துல சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறார், அந்த நீ படிக்க நினைத்த புராணங்கள் கிரந்தங்கள் இவைகளெல்லாம் அங்கே அலை வடிவத்தில் இருக்கிறது. நீ வந்து விழுந்து வணங்கி உருக்கமாக பிரார்த்தனை செய்ய செய்ய உனக்குள்ளே அது இறங்கி இந்த குறை நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அவரும் நைமிசாரண்யம் போய் விழுந்து வணங்கி அங்கேயே தங்கி மெல்ல, அதாவது அந்த புராணங்களையெல்லாம் தான் இருந்து படித்து அல்லது கேட்டால் தனக்கு என்ன ஒரு உள்ளுணர்வும் தாக்கமும் ஏற்படுமோ அந்த தாக்கத்திற்கு ஆளாகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்திற்கு அப்படி ஒரு மகத்துவம், சக்தி. நைமிசாரண்யத்தினுடைய சிறப்பை இதன் மூலமாக நமக்கு தொட்டு காட்டிவிட்டார். அடுத்தது போதேந்திராள், அவருடைய கிருஷ்ணா, அதாவது கோவிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய போதேந்திராளுடைய அதிஷ்டானம், அதனுடைய சிறப்பு என்னங்கிறத பார்க்க போகிறோம். வடநாட்டில் ஒருத்தர், அவருக்கு காதுக்குள்ளே யாரும் எப்பொழுதும் பேசுவது போல் ஒரு வியாதி, ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு பெரிய அனுமான் பக்தர், அதனால் தன் காதுக்குள் பேசிக்கொண்டிருப்பது வந்து அனுமான் தான் அப்படின்னு அவராக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். முடிவுக்கு வந்தது மட்டுமல்ல, தன் காதில் அனுமான் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களெல்லாம் சும்மா இருப்பா, கடவுளோடையே பேசுகிற என்று சொல்லி தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி இதுக்கு அனுமார்கிட்ட எங்களுக்கு பதில் வாங்கிதா என்று சொல்ல ஆரம்பித்து விடவும் இவரும் பதில் சொல்ல தொடங்கி விடுகிறார். இவர் தான் சொல்கிறார், இவர் காதில் கேட்குறத வச்சு அதுக்கு கிடைக்கிற பதிலை வைத்து சொல்லுகிறார். அதாவது ஒரு வியாதி,
அது ஆங்கிலத்தில் அதை கேட்டால் மருத்துவர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லக்கூடும். இது ஒரு விதமான உளவியல் சார்ந்த நோய். ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், இவர் வந்து தனக்குத்தானே தோன்றியதை சொல்ல போய் அதில் சிலதெல்லாம் அப்படியே பலித்து விட உடனே நிஜமாலுமே ஆஞ்சநேயர் தான் காதில் இருந்துன்னு சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வந்து விட்டது. இதில் சிலருக்கு நடக்காமல் போகும்பொழுது அவர்கள் கடவுள் வந்து நம்மளை இப்படி மிஸ்கைட் பண்ணுறாரே, தப்பாக வழி நடத்துகிறாரே, தாம் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு வந்து இவர்கிட்ட வந்து வந்து வருத்தப்படுறாங்க. அது இவருக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்கி விட்டது. நாம் வந்து இப்படியே இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அதனால் இந்த ஊரே நமக்கு வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியவே, எப்போ பாரு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதே அப்படின்னும் பொழுது அவர் இருக்கிற இடத்துல பெரியவர் வந்து முகாமிடுகிறார். பெரியவரை போய் தரிசனம் பண்ணுறார். பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறார், பெரியவா இந்த மாதிரி ஒரு சிக்கல் எனக்கு அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு முந்தையே பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அவரை பார்த்த மாத்திரத்தில், அதான் உனக்கு ஆஞ்சநேயர் இருக்காரேப்பா, அவர் தீர்த்து வச்சுருவாரே அப்படிங்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போடுகிறது. தன் காதில் ஆஞ்சநேயர் பேசுகிறார் என்று நாம் சொல்லி கொண்டிருப்பது பெரியவருக்கு தான் சொல்லாமலே தெரிந்து விட்டதை நினைச்சு அவர் ஆச்சரியப்படுறார். அப்போ தான் பெரியவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, நான் இந்த ஊரை விட்டு பிரிந்து விட வேண்டும், என்னை எல்லோரும் பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எனக்கு அப்படி தெரியல, ஏன்னா அனுமன் சொல்லுவதாக இருந்தால் எல்லாமே அல்லவா நடக்கணும், ஒன்று நடக்கிறது ஒன்று நடக்கலைன்னும் பொழுதே என்கிட்ட தான் தப்பு இருக்குங்கிறது தெரியுது என்கிறார். அப்படின்னு அவர் சொன்னார், கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரம் இருக்கிறது, அங்கே போதேந்திராளுடைய அதிஷ்டானம் இருக்கிறது, அங்கே போய் சில காலம் இருந்து ராமநாமத்தை சொல்லிக்கொண்டிரு, இந்த சத்தம் தானாக அடங்கிவிடும் அப்படிங்கிறார். அதே போல் போனார், தங்கினார், இருந்தார், அந்த சத்தம் அடங்கியது. திரும்ப பெரியவரை தரிசனம் பண்ண வரும்பொழுது பெரியவர் சிரித்து கொண்டே கேட்கிறார், என்ன ஆஞ்சநேய சுவாமி ராம சேவைக்கு உங்ககிட்ட வந்து போயிட்டாரா, இப்போ அவர் இல்லைதானே என்று வேடிக்கையாக கேட்க அவரும் சிரித்தார். ஆக ஒரு ரெண்டு இடம், அந்த ரெண்டு இடத்தினுடைய சிறப்பை ரெண்டு சம்பவங்கள் வாயிலாக பெரியவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தொடர்ந்து இதுபோல் பல சம்பவங்கள், பல செய்திகள். குருவே காம கோடி குருவே.